அனைவருக்கும் வணக்கம். என்றும் இணையம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக ஜாப் கோயர் வேலையில் இருந்துக்கிட்டே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலோடு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறேன். குறிப்பாக வந்து ஜாப் கோயர்ஸ் நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசின விஷயம் என்னன்னாக்கா, சார் ஒரு எளிமையாக ஒரு டிகிரி, நாங்கள் வந்து பிஜி இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு தனி வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு போய் வந்து சேரும். அதே போல் இந்த சேனலில் புதுசாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இப்போ வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாக்கா, சாதாரண வேலையிலேருந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க வரைக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு எளிமையாக இப்போ நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஸ்விக்கி சொமேட்டோவிலலாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப கடுமையான வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து ஹையஸ்ட் பொசிஷன்லேயும் இருக்காங்க. ஐடி கம்பெனியில் கிட்டத்தட்ட லேக்ஸ் டுகெதர் வந்து ஏர்ன் பண்ணக்கூடியவங்களும் இதை பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா, நீங்கள் எதை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறுமனே வந்து ப்ளஸ் டூ படித்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாக்கா, நீங்கள் கட்டாயமாக டிகிரி படிங்க. நீங்கள் டிப்ளமோ அல்லது பாலிடெக்னிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நிச்சயமாக அந்த மூன்றாண்டுன்னு சொல்லக்கூடிய டிகிரி படிப்பில் சேரலாம். அதை வந்து நீங்கள் கட்டாயமாக படிங்க. அதே மாதிரி யூஜி நான் முடிச்சிட்டேன் சார், நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், மெடிசன் முடிச்சிட்டேன், அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டேன், பிபிஎஸ்சி முடிச்சிட்டேன், இந்த மாதிரி இருக்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லாம் நான் முடிச்சிருக்கேன், எங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் ஸ்டடிஸ் இருக்கான்னு சொன்னால் நிறைய படிப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து கோர்சஸ் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதிர்காலத்தில் பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி அந்த படிப்புகள் நிச்சயமாக இருக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி படித்தவங்க அடுத்து மேற்கொண்டு படிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ டிப்ளமோ படித்தவங்களுக்கு பிசிஏவுக்கு நீங்கள் நிச்சயமாக அந்த பட்டப்படிப்பு படிக்கலாம். அதே போல் பிசிஏ முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எம்சிஏ வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இருக்குது. அதே போல் பிபிஎன் முடித்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எம்பிஏங்கிற அந்த படிப்பு படிக்கலாம். ஸோ நாங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு என்ன சார் எம்பிஏக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். எம்பிஏவில் இன்றைக்கி எல்லாமே ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் நிறைய வந்திருக்கு. அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் சரி, அதே போல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் சரி, நிறைய கோர்சஸ் வந்து எம்பிஏவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் தனித்தனியாக நான் போட்டிருக்கேன் எந்த யூனிவர்சிட்டியில் எந்த எம்பிஏ படிக்கலாம் அப்படிங்கிறது. அதே போல் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியதும், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லக்கூடியதும், எம்சிஏங்கிறதும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படித்தவங்களுக்கு ஃபர்தர் ஸ்டடீஸாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் வேலையில் இருந்துக்கிட்டு ஏன் சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாக்கா, உங்கள் வேலை அன்செர்டைன், உங்களுக்கு வந்து எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகும் போது இந்த படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால தான் வேலையில் இருக்கிறவங்க ஜாப் கோயர்ஸ் கட்டாயமாக படிங்க. எதுவும் நம்ம சம்பாதிக்கிறோம், ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுது அப்படிங்கிற மாதிரி நினைக்காமல், உங்களுடைய ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு படிக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய டிகிரி தான். ஸோ அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. யாராவது படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, நான் சொல்கிற இந்த வீடியோனாலே நீங்கள் நிச்சயமாக மனசில் மாறுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் படிக்காமல் இருக்கிறவங்க நிச்சயமாக டிகிரி படிங்க. அதே போல் டிகிரி படித்தவங்களாக இருந்தீங்கன்னாக்கா மாஸ்டர் டிகிரி படிங்க. ரெண்டும் படித்தவங்களாக இருந்தனாக்கா போஸ்ட் டிப்ளமோன்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அது படிக்கலாம். ஒரு நாலேஜ் நீங்கள் இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் நாலேஜ் வேணும், மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்கவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. இதை எளிமையாக படிக்கக்கூடிய பல்வேறு விதமான யூனிவர்சிட்டி கோர்சஸ் இருக்குது. ஸோ எங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா 9943866711 கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கான கோர்ஸை நான் எதை செலக்ட் பண்ணாக்கா உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஜாப் கோயர்ஸ் விட்டு போன படிப்பை தொடர்ந்து படிக்கலாம். அதற்கு ஆத்தரைஸ்டு பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டடி சென்டர், அதே போல் அட்மிஷன் சென்டர் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதனுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நிறைய வீடியோஸில் முக்கியமான பல தகவல் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்குது அப்படிங்கிற நல்ல தகவலோடு உங்களை எடுத்து அன்போடு விடைபெறுகிறேன். என்றும் இனியவன்.